அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுகமளிக்கும் இரண்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது தேன். இந்த நபி மொழி மிஷ்காத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது என்பதையும், தேன் மனிதனுடைய உடலில் உள்ள நோய்க்கு நிவாரணமாக அமையும் என்பதையும் இந்த நபி மொழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அத்தியாயம் 16 தெளிவுபடுத்துகின்ற போது, உம்முடைய இரட்சகன் தேனியை நோக்கி வகை அறிவித்தான் என்று குறிப்பிடுகின்றான். அந்த வசனத்தினுடைய அடுத்தடுத்த உண்டான வசனங்களிலே தேன் மூலமாக ஏற்படுகின்ற புரோஜனங்களை எடுத்து சொல்லிவிட்டு, மனிதர்களுக்கு அந்த தேனில் நோய் நிவாரணம் உண்டு என்ற அந்த தகவலையும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிவாரணப் பொருளை, மனிதனுடைய உடலுக்கு உகந்த பொருளை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். தேன் கூட்டுக்குள் ஒவ்வொரு தளத்திலேயுமே 20-30,000 அறைகள் இருக்கும். கட்டுமான பணி செய்யும் தேனீக்கள் கரும்பு போன்ற தாவரங்களுக்கு மேல் படிந்துள்ள வெண் துகள்களை சேமித்துக் கொண்டு வரும். தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் இரையாகி போவதில் மிச்சத்தையே தேனி நமக்கு தருகின்றது. அப்படிப்பட்ட தேனி அந்த தேனிகளுக்கு உண்டான மிக திடகாத்திரமான நிலைப்பாட்டை ஆய்வு செய்ய முற்பட்ட அந்த அறிஞர்கள், தேனீக்கள் என்ன செய்து தேனை உருவாக்குகின்றது என்று ஆராய முற்பட்டார்கள். தேனீக்களுக்கு கழிவு உறுப்புகள் இல்லாதது வியப்பூட்டும் இறைவனுடைய பேராற்றலாகும். அவற்றின் வயிறுகளிலே இருந்து பல வண்ணங்களுடைய தேன் பானம் வெளிப்படுகின்றது. பூக்களிலே இருந்து தேனை உறிஞ்சும் குழல் வழியாக தேனை வெளியேற்றுகிறது. தேனீக்களின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக வேண்டிய அரிஸ்டாட்டில் கண்ணாடியிலான தேன் கூட்டை செய்து அதில் தேனீக்களை வளர்க்க முற்பட்டார். கண்ணாடி கூட்டுக்குள் சுறுசுறுப்பாக சென்ற தேனீக்கள் முதலில் அதனுடைய உட்புறத்தை களிமண்ணால் பூசி மறைத்துவிட்டு தமது பணிகளை துவங்கினது என்ற வரலாறுகளை நாம் படிக்க முற்படுகின்ற போது, அவைகள் உட்புறத்திற்குள்ளே என்ன செய்கின்றது என்பதை மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உண்டான ஒரு தடையை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இந்த தேனில் கிடைக்கின்றது என்று எடுத்துரைத்திருக்கின்றான். ஒரு வகையில் அது ஊட்டச்சத்துள்ள உணவாகவும், பிறிதொரு வகையிலே அது ருசியும் நறுமணமும் கொண்ட நோய் நிவாரணியாகவும் இருப்பதை அறிவிக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மூலிகை மலர்கள், மருத்துவ குணம் கொண்ட மரங்கள் ஆகியவற்றிலே இருந்து தேனமுது சேகரிக்கப்படுவதால் நோய் தீர்க்கும் நன்மருந்தாக தேன் விளங்குகின்றது. இதன் காரணமாக கிரேக்கம் மற்றும் அரபு நாட்டு மருத்துவர்கள் மருந்துகளை தேனுடன் கலந்து தயாரித்து வந்துள்ளார்கள் என்கின்ற இந்த செய்தி, மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கு தேன் மூலம் எந்த அளவிற்கு நிவாரணத்தை வழங்க முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரிந்து கொண்டு தேனின் மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணற்ற புரோஜனங்களை நம்முடைய வாழ்விலே அடைந்து கொள்ளுகின்ற தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபி மொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.